ஸ்கின் அலர்ஜி. இதை வந்து தோல் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சங்கோஜப்பட்டுக்கிட்டு குச்சப்பட்டுக்கிட்டு சிம்பிளாக இங்கிலீஷில் ஸ்கின் அலர்ஜி அப்படிமோ. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணான்னு வச்சுங்களேன், அவன் மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொன்னால் தமிழில் மன்னிப்புன்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சாரி அப்படிமா, ஆனால் இங்கிலீஷில் சொன்னால் ஈஸியாக போயிடுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மாதிரி இங்கே தோல் பிரச்சனைன்னு சொல்லும்போது சொல்லவே நமக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. தோல் பிரச்சனையா அப்படின்னு ஒரு பழைய தமிழில் சரும பிரச்சனைம்பாங்க, சருமம். இப்போ ஸ்கின் அலர்ஜி ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கும், இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாருக்கும் இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்குது. எப்படி இப்போ வந்து சுகருங்கிறது வந்து நம்மளுடைய பெரிய பெரிய வசதியானவங்களுக்கு, பணக்காரவங்க மட்டும் தான் சுகர் இருக்கும், ஏன்னா அங்கே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணல அவங்க, அதனால் கொஞ்சம் வசதியானவங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா புற்றுநோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெல்லியில் மும்பையில் யாருக்கும் ஒருத்தர் புற்றுநோய் கேன்சர் அப்படின்லாம் நாங்கள் பேப்பரில் இல்லை நியூஸில் படிப்போம். ஆனால் இப்போ யாரோட கேன்சர் இல்லைன்னா கிராமத்துக்கெலாம் வந்துருச்சு. எல்லா கேன்சர் பேஷண்ட் இல்லாத வில்லேஜே கிடையாது, அந்த கண்டிஷனில் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றாங்க இங்கிலீஷில். உலகத்திலே மிகப்பெரிய சொத்து என்னென்னு கேட்டாக்க நம்முடைய உடல்நலம் தான். நம்ம அது புரிஞ்சுக்கிறது கிடையாது. அது ஏதோ ஒரு வார்த்தை, அது ஏதோ ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்கிறாங்க, அது ஒரு வார்த்தை நினச்சிருக்கோம், அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிட்டிகளை குறிப்பாக சென்னையில் எடுத்துட்டிங்கனாக்க காலையில் அந்த பீக் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இளைஞர்களும் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க டூ வீலரில் பைக்கில் போகும்போது ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு தேடல், பொருளாதார தேடல், பணத்தேடல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சிக்னலில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கு, பயங்கர பீக் ஹவுஸ் தான். பாவம் நேரங்காலம் பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, பண்டாட்டி பிள்ளையை பார்க்காம உழைச்சி கடைசியில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ், ஒரு நோயில் மாட்டி அவங்க வந்து அந்த இளமையெல்லாம் தொலைச்சி எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அதை விட கூடுதலாக சிகிச்சைக்காக மருத்துவ செலவாயிடுது. இதுதான் உண்மை. இப்போ எல்லாருக்கும் சுகர் இருக்க மாதிரி இந்த ஸ்கின் பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதல்ல இந்த பிரச்சனை எப்படி வருது, இதை வந்து இதுக்கு தீர்வு தான் என்ன, இந்த பிரச்சனை தீருமா தீராதா அப்படின்னு பார்ப்போம். இந்த பிரச்சனை ஸ்கின் அலர்ஜியை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிறையா பேர் வெளியில் இந்த கன்னத்தில் வந்துட்டா, நெற்றியில் வந்துட்டா, இல்லை கையில் வந்துட்டா கூட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்குது சார், இங்கே இருக்குது சார் அப்படின்றாங்க. ஆனால் சில சொல்ல முடியாத இடத்துல, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சொல்ல முடியாத இடத்துல நமக்கு இந்த கால் தொடை எடுக்கலை, இல்லை அடி வயிற்றில், இல்லை வந்து ஒரு அந்தரங்கமான இடத்துல, இல்லை ஆசன வாயில் அரிப்பு, தோல் தடிப்பு, ரேசஸ்மாங்க, இட்சிங்கம்பாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் யார்கிட்ட போய் சொல்கிறது? சில பேர் டாக்டரை போய் காமிக்கிறோமா, போனால் லேடி டாக்டர் இருக்காங்க, இல்லை லேடி போனால் ஜென்ஸ் டாக்டர் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நிறைய நேயர் உங்களுக்கு தெரியும், நீங்களுமே நிறையா ஸ்கின் அலர்ஜிக்காக பல்வேறு டாக்டரை பார்த்துருப்பீங்க, பல ஊரில் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஊரில் போய் அங்கே உள்ள மிகப்பெரிய டாக்டரை பார்த்து, சார் எனக்கு 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, 15 வருஷமாக இருக்குது, ரொம்ப நாளாக எப்போன்னு சொல்ல தெரியாது, நம்ம டாக்டர் கேட்கும்போது எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ நாளாக இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ தான் சார் ஒரு அதிகமாக சொல்லிட்டா உண்மையிலே நமக்கு 2 வருஷமாக இருக்கும், இல்லை 5 வருஷமாக இருக்கும், நம்ம அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம், அப்பப்போ ஆயின்மெண்ட் வாங்கி போட்டு ஏதாவது ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டு நம்மளே சிகிச்சை எடுத்துக்கிறது, மெடிக்கலில் போய் ஒரு அலர்ஜிக்குள்ள டேப்லெட் வாங்கி சாப்பிட்டோமா அதை அப்போ 2 நாள் நின்றுடும், அப்புறம் கம்ஃபர்டபுளாக ஆயிடும், அப்புறம் நம்மளே திரும்ப 10 நாள் திரும்ப வரும், திரும்ப அந்த டேப்லெட் இருக்குங்கிற காரணத்தினால அதை என்ன பண்ணுவோம், எடுத்து சாப்பிட்டு சரி பண்ணிக்குவோம். இப்படியே நமக்கு 2-3 வருஷம் இந்த ஸ்கின் அலர்ஜி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தாங்கியிருப்போம். தாங்க முடியாத சூழ்நிலையில் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் கேட்பார், எப்போலேருந்து இருக்குது இந்த ஸ்கின் அலர்ஜி, இந்த தோல் பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த அரிப்பு இருக்குது, தடிப்பு இருக்குன்னு கேட்பார். அப்போ நம்ம ரொம்ப நாளாக இருக்குன்னு சொன்னால் டாக்டர் திட்டு வரோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு, இப்போ தான் சார் ஒரு மாதமாக இருக்குது, இல்லை ஒரு 2 வாரமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து பிரச்சனை ஏன் சொல்லுவாங்களே, டாக்டர்கிட்டையும் ஐ மீன் அட்வொகேட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையை சொல்ல மறக்கக்கூடாது, அதாவது பொய்யை சொல்லக்கூட உண்மையை சொல்லணும்னு அர்த்தம், அப்போ தான் அதுக்கு செஞ்ச ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஆனாலுமே இங்கே உண்மையே சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட
இன்றைக்கி இருக்க இங்கிலீஷ் அலோபதி மெடிசன்ஸ் என்ன பண்ண போனாக்க, தீர்வே இல்லாத பிரச்சனையை மனிதன் கொடுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. பிறப்புக்கும் இறப்புக்கும் மட்டும்தான் இந்த உலகத்தில் மறுபரிசனே கிடையாது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ ரீகன்சிடரேஷன் ஒன்லி ஃபார் பர்த் அண்ட் டெத் அப்படிம்பாங்க. பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அதனால் இந்த தோல் பிரச்சனைக்காக, அது உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் பல்வேறு டாக்டரை பார்த்து பல நாளாக அதுக்கு டைம் செலவு பண்ணி பல வருஷம் போய் பார்த்து, என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், 30 வருஷமாக என்கிட்ட இருக்குது சார், 30 வருஷமாக டாக்டரோட ஹிஸ்டரி சீட், நான் 30 வருஷமாக அந்த ஸ்கின்னுக்காக நான் எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தனோ அதை ஃபைல் போட்டு வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. ஆனால் அந்த ஸ்கின் அண்ட் டென் ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர், இந்த இதில் எங்களோட அந்த ஆயுர்வேதிக் மெடிசனை சாப்பிட்டு நாங்கள் சொன்ன 10 நாளில் குணமாயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். உங்கள்கிட்டே சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த டாக்டரை பார்த்துருந்தாலும் சரி, அதுக்கான எவ்வளோ டைம் செலவு பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பணம் செலவு பண்ணியிருந்தாலும் சரி, இது இனிமேல் தீராது. இது அப்படியே நானும் எனக்கும் அந்த ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இருந்துச்சு. நான் ஏன் இவ்வளோ லைவாக சொல்கிறேன், தத்ரூபமாக சொல்கிறேன் அப்படின்னாக்க, என் அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நானும் ஒவ்வொரு டாக்டராக பார்த்தேன், பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்தேன். டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் இன்னர்ஸை மாற்றுங்க, அடுத்தவங்க துணியை யூஸ் பண்ணாங்க, அடுத்தவங்க டவலை யூஸ் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. நம்ம என்னமோ நமக்கு டவல் வாங்க பணமே இல்லாத மாதிரியும், நம்ம எப்போவுமே அடுத்தவன் டவல் வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதுவும் சரி சார், இல்லை சரி சார், ஓகே சார் அப்படிமா. நீங்கள் வந்து இன்னஸை மாற்றுங்க, பனியனை மாற்றுங்க, ஜட்டியை மாற்றுங்க அப்படிம்பாங்க. வேறு இந்த சைஸில் ட்ரங்க் இதில் போடுங்க, அடிக்கடி வேர்க்க விடாதீங்க, வேர்க்காமல் உழைக்கும் போது வேர்த்தனாகும் இப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, எதை சொன்னால் தலையாட்டிக்குவோம், அப்புறம் அதை சாப்பிடாதீங்க, எதை சாப்பிடாதீங்க சொல்லும், அதுக்கு நம்ம தலையாட்டிக்குவோம். அப்புறம் மருந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஒரு 15 நாளைக்கு. 4 வருஷம் 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டதில்லை. 15 நாளைக்கு முன்னால் ஒவ்வொரு 15 நாளைக்கும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணோம். இதுக்கு அதையும் தாண்டி ஒரு ஒவ்வொரு ட்ரிப் போகும்போதும் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்கு 3000 ரூபாய், அந்த டெஸ்ட் 4000 ரூபாய், கடைசியாக நான் எடுத்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா 8-4 12000 ரூபாய் ஆச்சு. அது வந்து பாம்பே போயிட்டு தான் டெஸ்ட் ரிசல்ட் வரலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க, சொன்னாங்க. அந்த ரிசல்ட் என்ன வந்துச்சு பார்த்தா, எனக்கு நான் எவ்வளோ வந்து பிஸ்கட் சாப்பிட்டேன், எவ்வளோ முந்திரி உருப்பு சாப்பிட்டேன், எவ்வளோ ஆப்பிள் சாப்பிட்டேன், இப்படி தான் வருது வழி. எனக்கு ஸ்கின் அலர்ஜிக்கான பிரச்சனைன்னு வரவே இல்லை. நம்ம யார் போய் கேள்வி கேட்குறது, டாக்டர் சொல்கிறாரு இப்படி படிக்கிட்டு சொல்கிறாரு, சரி சார் இன்றைக்கி வந்ததுக்கு மாத்திரை கொடுங்க, வாங்கிட்டு ஒரு 5-6 டேப்லெட்டு ஆயின்மெண்ட்டு வாங்கிட்டு போடுறோம், அதை போடுறத ஒரு நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பி வந்துடுது, இப்படியே 5 வருஷம் ஓடுது. அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த ஸ்கின் அண்ட் டென்னோட மெடிசனை நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் ஸ்கின் அண்ட் டென் மெடிசனை சாப்பிட்டு நைட் சாப்பிட்டேன். ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த மருந்து எனக்கு கிடச்சிச்சு. அவங்க சொன்னாங்க 10 நாளில் சரியாக பண்ண பண்ணாங்க. ஆனால் நைட் சாப்பிட்டேன், மறுநாள் காலையிலே எனக்கு அப்படி ஒரு அலர்ஜி ஒரு 5 வருஷமாக இருந்துச்சு அப்படிங்கிறது என்ன நானே மறந்துட்டேன், நம்பவே முடியல. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும், யாருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கோ, அதாவது படர் தாமரையாக இருக்கலாம், இல்லை விரலில் இருக்கலாம், கையில் இருக்கலாம், நெற்றியில் இருக்கலாம், கழுத்தில் இருக்கலாம், அடிவயிற்றில் இருக்கலாம், இல்லை தொடை இடுக்கில் இருக்கலாம். ஸ்கின் அலர்ஜி அப்படின்னா சில பேருக்கு அரிக்கும், சில பேர் செவந்து இருக்கும், சில பேருக்கு புண்ணாக சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிரும், சில பேர் கருப்பாக இருக்கும், ஸ்கின் கருப்பாக மாறும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுனாக்க நீங்கள் தயவுசெய்து அலோபதி, அதாவது இங்கிலீஷ் மெடிசனை சாப்பிடாதீங்க. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அது கெமிக்கல் பேஸ்டு, அது நீங்கள் சாப்பிட சாப்பிட என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ க்யூர் ஆகும். ஆனால் அந்த கெமிக்கல்லாம் என்ன பண்ணுவோம், குடலில் போய் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே உள்ளே சேரும். அந்த கெமிக்கல் டெபாசிட் ஆக ஆக என்ன பண்ணணும்னாக்க, ஸ்கின் மாறுதோ இல்லையோ உங்களுக்கு வேறு ஒரு புது ஒரு பிரச்சனை உடலில் உருவாகும். ஆனால் அந்த ஸ்கின் அண்ட் டென், பேரே பாருங்கள், ஸ்கின் அண்ட் டென், ஸ்கின்ங்கிறது தோல், டென்ங்கிறது 4, தோலும் 10 நாளும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட தோலில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அது 10 நாளில் தீர்வு கிடைக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்கின் அண்ட் டென்னில் தரக்கூடிய ஒரு சிம்பிளால் ஒரு இதோட மெடிசன் பார்த்திங்கன்னா, ஒரு டானிக், ஒரு கேப்சூல்ஸ், இது ரெண்டு தான், உள்ளே 2 வெளியில் 2, ஒரு மூலிகை சோப்பு ப்ளஸ் வந்து ஹெர்பல் பேஸ்டு ஆயின்மெண்ட்டு, ஹெர்பல் பேஸ்டு ஆயின்மெண்ட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்து. இந்த மருந்து உங்களுக்கு, அதாவது இதை கிட்டத்தட்ட ஒரு 200-300 கஸ்டமர்ஸ் இதை சாப்பிட்ட பிறகு, சார் அந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு எங்கே இது கிடச்சி எப்படி கிடச்சி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. நான் அன்றைக்கி அப்படி தான் கேட்டேன், 10 நாளில் குணமாகனு சொன்னாங்க. ஆனால் ஓவர் த நைட், ஒரே நாள் இரவு, மறுநாள் காலையில் எழுந்திருக்கேன்னா எனக்கு இப்படி ஒரு அலர்ஜியே இருந்துச்சு அப்படிங்கிறது போயிடுச்சு, டோட்டலாக இட்சிங்கே போயிடுச்சு.
அப்புறம் தொடர்ந்து 10 நாள் சாப்பிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனக்கு அந்த ஸ்கின் கருப்பாக மாறிடுச்சு. அது அப்படியே அந்த ஸ்கின் பழைய நேரத்துக்கு வந்துடுச்சு. 10 நாளே குணமாச்சு. ஆனால் இந்த ஆக்சுவலி இந்த மருந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொல்லுவாங்க. சித்தர்கள் யார்? சித்தம்னு என்ன? உயர்ந்த சிந்தனை உடையவர்கள். சித்தர்கள்னால் உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் தான் சித்தர்கள். சித்தம்ங்கிறது உயரிய கொள்கை, உயர்ந்த கொள்கை. தமிழ்நாட்டில் வந்து தமிழில் உள்ள சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருந்து மாதிரி அதான் சித்தா ஆயுர்வேதம் அப்படின்றாங்க. இதெல்லாம் இப்போ இங்கிலீஷ் மெடிசனுங்கிறது இப்போ வந்துச்சு. சுதந்திரம், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக தான் இந்த கிளினிக்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா அது விபத்து, அப்படி சின்ன சின்ன தான் இந்த சளி இந்த மாதிரி பிரச்சனை வருவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, வெறும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கின் பிரச்சனையில் யாரெல்லாம் அவதிப்படுறீங்களோ இந்த ஸ்கின் அண்ட் டென்லேருந்து ஆயுர்வேதிக் மெடிசனை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. அந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் தெரியுது. நீங்கள் எங்கேயும் நீங்கள் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டோக்கன் வாங்கிறதுக்காக நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. இல்லை டோக்கன் வாங்கிட்டு என்ன பண்ணாக்க ஒரு மெடிசன் வாங்கிட்டு ஒவ்வொரு 15 நாளும் திரும்பி வர தேவையில்லை. டெஸ்ட் ரிசல்ட் தேவையில்லை. நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. மருந்து உங்கள் வீட்டுக்கு வரும். அதை மருந்தை எப்படி சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. நான்வெஜ் சுத்தமாக தொடையக்கூடாது. என்ன நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, நாக்கை கட்டுப்படுத்தாமல் அதாவது ஸ்கின் அலர்ஜி போகணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த 1 நிமிஷம் தான், ஒரு இந்த நாக்கில் ஒரு 2 நிமிஷம் ட்ராவல் பண்ண போகுது. சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ அது உள்ளே போனது முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒன்று தான். அதனால் ஸ்கின் அலர்ஜியில் யாரெல்லாம் ரொம்ப அவதிப்படுறீங்களோ அவங்க ஈவன் சொரியாசிஸ்லேருந்து, இல்லை உங்களுக்கு தடிப்பு இருக்கலாம், இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கலாம், உடம்புல எந்த பாட்டில் இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா பால் சாப்பிட்றத குறைச்சிங்க. முட்டை நான்வெஜ் எதா இருந்தாலும் சாப்பிடாதீங்க. நான் எதுவுமே சாப்பிடாதீங்க. இப்போ நம்ம நல்லா இருக்கோம், சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம். ஒருத்தருக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு, சிக்கன் சாப்பிட்லாமா? இப்போ மஞ்சக்காமலை நோய் வந்து சிக்கன் சாப்பிட ஏன் சொல்கிறாங்க? நான்வெஜ் ஏன் சாப்பிட்றதில்ல? அது கொஞ்சம் டெத்தில் விட்டுரும், அது பயப்படுறோம் இல்லைங்களா? நம்ம டெய்லி அன்றாடம் சமையலில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சாப்பிட்றோம். ஏன்? அது ஒரு மூலிகை தானே. அது அதை டெய்லி கறியில் சாப்பிட்றோம். அது எப்படின்னா ரெகுலராக நல்லபடியாக இருக்கவங்களுக்கு அந்த மூலிகை ஹெர்பல், அது ஒரு ஹெர்பல் தான், அது ஒரு மருந்து தான், உணவு தான் மருந்து. அதனால் நீங்கள் வந்து இங்கே இல்லை உலகத்தில் எந்த மெடிசன்ஸ் அந்த ஸ்கின்னுக்காக சாப்பிட்டா கூட முதல்ல நீங்கள் உணவு கட்டுப்படுத்தணும். இது எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒன்று நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்குவாங்க. இந்த மெடிசன் வந்து எங்கேயுமே தேவையில்லை. நீங்கள் மெடிசன் இந்த ஃபோன் பண்ணி உங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மெடிசன் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 நாளில் குணமானு சொல்லுவாங்க. அதனால் முதல் நாள் நைட்டு சாப்பிட்டாவே மறுநாள் காலையில் ரிசல்ட் தெரியும். ஆக்சுவலி இந்த மருந்தை பார்த்தீங்கன்னாக்க 48 நாள் சாப்பிட்ணும், ஒரு மண்டலம் சாப்பிட்ணும். ரொம்ப மருந்து ரொம்ப அதிகமாக கிடையாது, ஒரு டானிக், ஒரு கேப்சல், அவ்வளோதான். அவர் சோப்பு கொடுப்பேன், குளிச்சுட்டு ஒரு ஆயின்மெண்ட் போடணும். வெளியில் 2 மருந்து, உள்ளே 2 மருந்து. ஆனால் என்ன அப்படின்னாக்க இந்த மருந்து சாப்பிடும்போது ரெகுலராக சாப்பிடணும். பெரிய செலவும் இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப செலவுனா மொத்தமாகவே உங்கள்கிட்ட இருக்க ஸ்கின் அலர்ஜி எதுவாக இருந்தாலும் மொத்தமாகவே போகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 இல்லை 12 ஆகும். மொத்தமே 10,000 ஆர் 12,000 ஆகும். அந்த 10,000 12,000 மொத்தமாக கொடுக்கணும் தேவையில்லை. ஒவ்வொரு கோர்ஸ், ஒரு கோர்ஸ் அதிகபட்சமாக 2,000 இல்லை 2,500 ஆகும், இவ்வளோ தான் ஆகும். அதோடய ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் சாப்பிட்டு மறுநாள் உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது இன்னும் ஒரு 2-3 கோர்ஸ் ஆகல. 3 கோர்ஸ் மீன்ஸு முதல் 10 நாள், அடுத்த 10 நாள், அடுத்த 10 நாள், அடுத்த 10 நாள். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் உணவு கட்டு, அதாவது உணவு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது நீங்கள் ஃபோனில் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் நம்பராக இதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை சொல்லி, யாரெல்லாம் வந்து ஸ்கின் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது எல்லாத்துக்கும். 4 இடத்துல 4 பேருக்கு முன்னாடி நிற்க முடியல, அரிப்பு தாங்க முடியல, அவ்வளோ இச்சிங்காது, வெக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்கின் அலர்ஜியில் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ ஒரே நாள் ஓவர் த நைட் அந்த ஸ்கின் அலர்ஜினு நீங்கள் ரிலீஃப் ஆகணும் நினச்சிங்க அப்படின்னாக்க ஸ்கின் அண்ட் டென், அதாவது ஸ்கின் அண்ட் பே தலைப்பு பாருங்கள், ஸ்கின் அண்ட் டென், உங்கள் தோல் பிரச்சனைகளும் அது குணமாகறதுக்கு 10 நாளும் அதான் ஸ்கின் அண்ட் டென். இதோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஸ்கின் அண்ட் டென் india.com அந்த வெப்சைட்லேயும் பாருங்கள், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். மருந்து உங்கள் வீடு தேடி வரும், கரெக்டாக சாப்பிடுங்க. கரெக்டாக சாப்பிட்ட பிறகு இந்த நிகழ்ச்சியை பார்த்தனோட விலை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் நேர்களே, ஸ்கின் அதாவது உங்களுக்கு எந்த தோல் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ நாள்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிறதுக்கு கவலையே இல்லை, சரிங்களா? மீண்டும் தொடர்ந்து நாளை இதே நிகழ்ச்சியில் திரும்ப இந்த ஸ்கின் பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட நிறையா தெளிவாக எடுத்து சொல்லி இதை எப்படி சாப்பிடணும்னு தெளிவாக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.